Hi all, welcome to SVNV Reacts. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சந்திரமுகி 2 ஓட ட்ரைலர் விட்டுருக்காங்க. என்னடா படத்தோட ட்ரைலர் இப்பதான் விட்டாங்க, திரும்ப என்னடா ட்ரைலர் மாதிரினா இது சந்திரமுகி பார்ட் 2 இல்லையா, அதனால வந்து ரெண்டு ட்ரைலர் விட்டுருக்காங்க. இது ஜோக்கர் பண்ணக்கூடாது, சிரிக்கணும். So just kidding. இந்த படத்தோட ஆக்சுவல் ரிலீஸ் டேட் வந்து September 15th இருந்துச்சு. ஃபார் சம் ரீசன்ஸ் அது வந்து போஸ்ட்போன் ஆகிட்டு இப்போது September 28th ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. அதனால் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் விட்டால் தானே பரபரப்பாக இருக்கும், அதுக்காக ஒரு இன்னொரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. அதை நம்ம இப்போ வந்து பார்த்து ரியாக்ட் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 17 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் வீட்டு பொண்ணு கங்கா தன்னைத்தானே சந்திரமுகியா நினைச்சுக்கிட்டு அந்த ஆட்டை ஆடிச்சு இப்போ ஒரிஜினல் பீஸ் ஏவத்தி இறக்கிருக்கு. இது என்ன தாண்டவ பாட போதோ? யாரது? எவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அவளால ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. நடக்க போற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. இந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தர் தான் சந்திரமுகியால பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அவன்னா யாரு? வேட்டைய இந்த ட்ரெய்லர் ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ஒரு மாதிரி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர், அதாவது இந்த செகண்ட் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர், கொஞ்ச நாள் முன்னாடி விட்ட ட்ரெய்லரில் எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் சொன்னது என்னென்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த ஜோதிகா மிஸ் பண்ணுறோம், எங்களுக்கு சந்திரமுகினாலே எங்களுக்கு ஜோதிகா மட்டும்தான், அவங்கள பார்த்தா தான் எங்களுக்கு அந்த ஃபீல் வரும்னு சொல்லிட்டு இருந்ததுனால இந்த ட்ரெய்லரில் ஸ்டார்டிங்லேயே வந்து ஜோதிகாவோட ஒரு கிளிப்பை வச்சு 17 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு வடிவேல் சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க. தட் இஸ் கைண்ட் ஆஃப் நைஸ். அப்புறம் கண்டிப்பாக ஜோதிகா ரெஃபரன்ஸ் இருக்குன்னா நம்ம தலைவரோட ரெஃபரன்ஸும் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக கேமியோவாக இருக்காது, பட் மேபி ஒரு ஃபோன் கால் பண்ணி தலைவர்கிட்ட பேசுகிற மாதிரி வச்சுருக்கலாம். ஏன்னா எந்திரியனில் பார்ட் 2 எடுக்கிறப்போ ஐஸ்வர்யா ராய் வாய்ஸ் மட்டும் வச்ச மாதிரி இந்த படத்துக்கும் ட்ரை பண்ணலாம். மேபி அது படத்தை பார்த்தா தான் தெரியும். அப்புறமா லாஸ்ட்டாக வடிவேலுவோட அந்த காமெடி நல்லா இருந்துச்சு. அண்ட் மேபி ராகவா லாரன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வடிவேலுவாக இருக்கட்டும், அவங்களோட காம்பினேஷன் கண்டிப்பாக நல்லா இருக்க போகுது. பேயை பற்றி உங்களோட யாரும் அலசி அரைஞ்சிருக்க முடியாதுன்றாங்க. அந்த ராகவா லாரன்ஸோட முனி படத்தோட சீரீஸ் காஞ்சனா அதெல்லாம் சொல்கிறத ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஃபன்னியாக இருந்துச்சு. அப்புறமா மற்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் பாட்டுக்கும் செகண்ட் பாட்டுக்கும் இருக்க ஒரே லிங்க் நம்ம பி வாசுவும் நம்ம வடிவேல் சார் மட்டும்தான். அதை வச்சு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ படத்தை பார்க்குறது ஒரு சின்ன ஹிண்ட் என்னென்னா, எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரொம்ப கம்மியாக வச்சுப்போங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லோவாக செட் பண்ணால் தான் படம் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஓகே நல்லதாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். ரொம்ப ஹையாக வச்சுட்டோன்னா கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகி தான் வரும். இந்த படத்துக்கு டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது அந்த மாஸ்டர் பீஸ் கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மூவி நினச்சிட்டு, ஒரு காஞ்சனா சீரீஸில் ஒரு மூவி நினச்சிட்டு போனோம்னா நல்லா பெட்டராக இருக்கும். ஸோ படம் இன்னும் ஒரு 4 நாள் கூட இல்லை, September 28th ரிலீஸ் ஆக போது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் எஸ்பிஎன்வி ரியாக்ட்ஸ். பாய்.